ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பள்ளிப்பாளையம் சிக்கன் தான் நீங்கள் செஞ்சு காமிக்க போகிறேன் ரொம்ப ஃபேமஸ் ஆனது பள்ளிப்பாளையத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரைக்கிலோ அளவுக்கு சிக்கனை வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதை ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா இடித்து இதோடயே சேர்த்துருக்கேன் இடித்து சேர்த்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே மூடி போட்டு ஊற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய நான்வெஜ் ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கோம் நம்ம வீடியோவில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பிரசவத்துக்கு பிறகு பெண்கள் சாப்பிடக்கூடிய ஓமக்களி சுக்குக்களி பூண்டுக்களி கருப்பு உழுந்து களி எல்லாமே நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் டெலிவரிக்கு பிறகு சாப்பிடக்கூடிய அதாவது பிரசவத்துக்கு பிறகு சாப்பிடக்கூடிய களி எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா சொன்ன மெத்தடில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடையை ஸ்டவ்ல வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் பண்ணுறேன் செக்கு நல்லெண்ணெய் உங்களுக்கு தேவை கடல் எண்ணெய் இல்லைன்னா எண்ணெய் கூட பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டியாக தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் முடி அளவுக்கு சிம்ல வச்சே லேசாக ஒரு ப்ரௌனிஷாக வரும்ல அந்த ஸ்டேஜ் வரைக்கும் லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கலர் சேஞ்ச் ஆகி வரணும் இந்த மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க இந்த சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் ஊற்றினாலும் நல்லாயிருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா நான் எண்ணெய் கூடுதலாக தான் ஊற்றியிருக்கேன் ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அப்புறம் இடிச்சு வச்ச இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்குறத விட இடிச்சு இஞ்சி பூண்டு சேர்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் வந்து இடிச்சு சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் முழுசு முழுசாக ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து தக்காளிலாம் போடணும் அப்படிலாம் தேவையில்லை இது பார்த்தீங்கன்னா மிளகாய் வத்தல் வந்து இதில் உள்ள சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக பிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது மிளகாய் வத்தல் இந்த மாதிரி பிச்சு எடுத்து வச்சுருக்கேன் சீட்ஸ் எல்லாம் தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க ரொம்ப ஆயிடும் மிளகா வத்தல் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே எண்ணெயில் போட்டு வறுக்குன்னா கூட வறுத்துக்கலாம் ஏன்னால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வறுக்கணுனாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கரிஞ்சிடாமல் பார்த்து வறுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வறுத்துக்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னா வெங்காயம் சேர்த்ததுக்கு பிறகு அதுக்கு மேலேயே வத்தலையும் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு இதை சிம்மில் வச்சே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மிளகா வந்து இப்போ இந்த மாதிரி வதக்கும்போது மிளகா வத்தல் வந்து கரிஞ்சிடாமல் இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா அதனால தான் அது வெங்காயத்தோட சேர்த்து நான் வதக்கிகிட்ருக்கேன் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கிடலாம் இது நல்லா வதங்கினது பிறகு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா மிளகா வத்தல் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து மிளகாத்தூள் வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதை விட ஜாஸ்தியாக சேர்த்துறாதீங்க ரொம்ப காரமாயிடும் ஏன்னா நம்ம மிளகா வந்து மிளகா வத்தல் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம் அதில் உள்ள காரமே இதில் கரெக்டாக தான் இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதையும் சேர்த்துட்டு லேசாக வதக்கி விட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் பார்த்திங்கன்னா ஆஃப் அன் ஹவர் நான் வந்து நான் ஊற வச்சுருந்தேன் இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா கல் உப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு சிக்கன் வேகிறதுக்காக கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தான் நான் தண்ணி ஆட் பண்ணுறேன் இல்லைனா வந்து கொஞ்சமாக தெளித்து விட்டுக்கோங்க ஜாஸ்தியாக சேர்க்க வேண்டாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ஆயில் விட்டுருக்கோம் அந்த ஆயிலே வந்து வதக்கி வேக வச்சிடலாம் ஸோ தண்ணி வந்து டம்ளர் அளவுக்கு சேர்த்தா போதும் அதாவது பார்த்திங்கன்னா லைட்டாக தெளிச்சு விட்டாலே போதும் அந்த எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்து வரணும் அப்போ தான் நம்மளும் டேஸ்டியாக இருக்கும் சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுட்டு நம்ம வந்து எண்ணெயிலே வந்து நல்லா வேக விட்டுடலாம் சிக்கன் பார்த்திங்கன்னா அப்பப்போ மூடியை திறந்து பார்த்துட்டு கிண்டி விட்டுக்கோங்க அப்பப்போ ஒரு ரெண்டு மூணு ட்ரிப்பு நீ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நம்ம வந்து இதில் எண்ணெய் ஜாஸ்தியாக சேர்த்துருக்கிறதுனால டக்குன்னு அடிப்பிடிக்காது ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்பப்போ நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க சிக்கன்லேயே பார்த்திங்கன்னா ஏற்கனவே தண்ணி நல்லா ஊறி வரும் ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க அதாவது பார்த்திங்கன்னா அரை அளவுக்கு சேர்த்தாலே போதும் இதை பார்த்திங்கன்னா நல்லா கிண்டி கொடுத்துட்டு மறுபடியும் நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம் இதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பும் மூடியை திறந்து அப்பப்போ நீங்கள் கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா பள்ளிப்பாளையத்தில் ரொம்ப ஃபேமஸ் இதே டைப்பில் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதில் வந்து மிளகாவத்தில் சேர்த்துருக்கிறதுனால மிளகாவத்தில் உள்ள ஃப்ளேவர் வந்து சிக்கனில் இறங்கி ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ரொம்ப டேஸ்டியாக ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அப்பப்போ கிண்டி கொடுத்துட்டு சிக்கன் வந்து வெந்துட்டான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்புறம் அதுக்கு பிறகு வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க லேசாக கை வச்சு லேசாக சிக்கன் வெந்துட்டான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சிக்கன் வேகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சே வேக விடுங்க அப்போ தான் வந்து எல்லா சிக்கனும் ஒன்று போல் வெந்து வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் எனக்கு நல்லா வெந்துடுச்சு இது பார்த்திங்கன்னா நீங்கள் சிம்மில் வச்சே நல்லா வேக விட்டு மூடி போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து சிக்கன் எல்லாமே நல்லா ஒன்று போல் வெந்து வரும் இப்போ எனக்கு சூப்பராக வெந்துருச்சு என்னெல்லாம் பிரிஞ்சு நிற்கிது ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிடலாம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து மல்லியில் தூவிக்கிடுறேன் ஏற்கனவே நம்ம வந்து தேங்காய் வறுத்து உரமாக வச்சுருந்தோம் அதையும் இதோடைய ஆட் பண்ணிவிட்டு நல்லா திருப்பி விட்டுட்டு அதாவது நல்லா கிண்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா சுட சுட ரசம் வச்சு அதாவது தக்காளி ரசம் இல்லைன்னா மிளகு ரசம் நீங்கள் ஏதாவது ரசம் வச்சுட்டு சாதத்தை வந்து குலைவாக வேக வச்சுட்டு ரசம் ஊற்றி நல்லா பிசைஞ்சு இதை சைடிஷாக தொட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ ஜூஸியாக இருக்கும் மிளகாய் வல்ல உள்ள ஃப்ளேவர்லாம் சிக்கனில் இறங்கி அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வறுத்து போட்டிருக்க தேங்காவும் அந்த சிக்கனையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேறு லெவலாக இருக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன் வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ